அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை ஓதாமல் கடந்துவிட முடியாது. அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை புரியாமல் அறிந்துவிட முடியாது. என்ன வசனம் அது? ஆயத்துல் குர்சி. சுப்ஹானல்லாஹ். மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு. இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன். அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய நபித்தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா அபல் அபல் முந்திர், உபையை அழைத்தார்கள், அபல் முந்திர், ஐயு ஆயத்தின் மஅக மின் கிதாபில்லாஹி அஅ்தம், குர்ஆனில் உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது. உபை சொன்னார்கள், எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று. பணிவு அது. இரண்டாவது முறை கேட்டார்கள், அபல் முந்திரே, உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எது? இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள், அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று. பதிலை சொன்னார்கள், ஆயத்துல் குர்சி என்ற அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் உனக்கு இல்ம் என்ற மிகப்பெரிய அருக்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள். கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹுனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதனால்தான் அறிஞர்கள், குறிப்பாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தௌஹீதுடைய ஆயத்தது. எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ், இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும், நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரா ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லல் மௌத், மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகிவிட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ, அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால், அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது, அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்சி. அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார், ரமதானுடைய ஜக்காத்தை. ஒரு மனிதர் தினமும் திருட வருவார், கெஞ்சுவார், அபு ஹுரைரா விட்டு விடுவார்கள். ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள். அவர் சொன்னால், இப்போது என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன். குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால், தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால், அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான், ஷைத்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான். இதையும் வழக்கமாக்குங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். காலை வரை ஷைத்தான் தீண்ட மாட்டான், அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான். ரசூலிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு மனிதர் வந்தார், மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார், நான் விட்டு விட்டேன், இன்று பிடித்தேன், அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் ஸதகக் வஹுவ கதூபுன், அவன் பொய்யன் ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான். யாரவன்? இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா? அபூ ஹுரைரா. தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான், அவன் பொய்யனவன்,
ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள்.